இந்த சாதத்தில் போட்டு சாப்பிட்ற பொடி வகைகள் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா ஒரு பேச்சுலராக இருந்தால் கூட ஒரு அவசரத்துக்குனா கூட நம்ம வீட்டில் டக்குன்னு ஒரு சாதம் வடித்து ஈஸியாக போட்டு சாப்பிடலாம். அதே சாப்பிட்றதே ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் அப்படி இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் சில சமயம் இருக்கிற பொருளோட அருமை நமக்கே தெரியாது. அப்படி ஒரு பொருள் தான் இந்த முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி ஒரு அருமையான ஒரு ஹெல்த்தியான ஒரு பொடி பண்ணு அப்படி இருக்கும். ஒரு அருமையான ஒரு ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி, அயன் நிறைய இருக்கிறது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. வாங்க ஒரு பஞ்சியான அருமையான முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு குயிக் ரெசிபி, ஈஸியாக பண்ணிடலாம். இந்த முருங்கைக்கீரை பொடியில் ரொம்ப முக்கியமே அப்படின்னா இந்த கலர், பச்சை கலர் நம்ம ரீட்டைன் பண்ணுறது தான். இந்த முருங்கைக்கீரை நீங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேனா, கொஞ்சமாக செய்கிறப்ப நம்ம ஈஸியாக அந்த கையிலேயே நம்ம தனியாக எடுத்துடலாம். நிறைய நீங்கள் குவான்டிட்டி பண்ணணுன்னா ரொம்ப ஈஸி. முருங்கைக்கீரை அந்த பஞ்சாக வரும், அதை ஒரு துணியில் நீங்கள் நல்லா சுற்றி வச்சுட்டு ஈவினிங் சுற்றி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் அதை எடுத்திங்கன்னா முருங்கைக்கீரை தனித்தனியாக வந்துடும். ஈஸியாக அந்த மாதிரி எடுத்துடலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு அதில் இருந்தால் மற்ற இன்க்ரீடியன்ஸை சேர்த்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட் இதை ஆரம்பிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்துருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்து ஸ்லோவாக சிம்மரில் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இந்த முருங்கைக்கீரை பொடி நீங்கள் பண்ணுறப்போ இந்த முருங்கைக்கீரையில் மஞ்சள் கலரில் சில சமயம் இலை இருக்கும், அதை அப்படியே கொஞ்சம் பார்த்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க, ரொம்ப முக்கியம். ஸோ பொறுமையாக இது கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு கொஞ்சம் அப்படியே ஃப்ளேம் கம்மியாக வச்சு லைட்டாக வருங்க. ஏன் அந்த மஞ்சள் கலர் இலையெல்லாம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, அந்த மஞ்சள் கலர்ன்றது வந்து கொஞ்சம் பழுத்த இலை. ஸோ அதனால் வந்து ஷெல்ஃப் லைஃபுக்கு இது ஒரு ப்ராப்ளம். அதனால் எப்பொழுதுமே அதை ரிமூவ் பண்ணிடுங்க. கலர் வந்து நல்லா உங்களுக்கு க்ரீனாக கிடைக்கும். ஒன்று இந்த மாதிரி நம்ம குயிக்காக பண்ணுன்றப்ப நம்ம ஒரு பேனில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். பெஸ்ட்டு உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் பண்ணலாம் பொறுமை அப்படின்னா, இதை வந்து இந்த முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு நிழலில் உலர்த்தி வைங்க. ஒரு மூணு நாள் நாலு நாள் வச்சிட்டிங்கன்னா இந்த க்ரீன் கலர் அப்படியே அருமையாக இருக்கும், நல்ல சருகு மாதிரி காஞ்சிடும். அதை இன்னும் பொடி பண்ணுறப்ப நல்ல ஒரு க்ரீன் கலர் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் சிம்மரில் வச்சு இந்த மாதிரி நம்ம வறுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். சருகு மாதிரி காஞ்சிருச்சு, கலர் மாறலை, ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து இப்போ தனியாக இன்னும் கொஞ்சம் லைட்டாக மாய்ஸ்டர் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சூட்டிலேயே நம்ம அந்த தட்டில் போட்டு வைக்கிறப்போ கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த ஈரப்பதமும் போயிடும். ஏன்னா அது ஈரப்பதம் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த பொடி வந்து ரொம்ப நாள் தாங்காது, அதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஈஸியாக இப்போ கையிலேயே அந்த மாதிரி பொடி பண்ணிடலாம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு காஞ்சிருச்சு. முருங்கை இலை நமக்கு ரெடி. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சமாக ஆயில் ஒரு அரை டீஸ்பூன் போதும். நம்ம எடுத்துருக்கிற முருங்கைக்கீரைக்கு தகுந்த மாதிரி தான் ரேஷியோவில் மற்ற நம்மளோட பொருள் எல்லாத்தையும் எடுத்துருக்கோம். ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு. இந்த பருப்பை மட்டும் யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா தனியாக வறுத்துக்கணும், ரொம்ப முக்கியம். எப்பொழுதுமே இந்த பொடிகளுக்கு வந்து பருப்பு வறுக்கிறப்போ கலர் மாறிடக்கூடாது. அந்த வறுக்கிறப்போ அந்த வாசனை வரப்போ அந்த கரெக்டான டைமில் அதை நம்ம எடுத்துடணும். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு வந்து கலர் டக்குன்னு மாறிடும். அதனால தான் அந்த கடலைப்பருப்பு ஓரளவு வறுத்தோடனே அதுக்கப்புறம் இதை நம்ம சேர்க்குறோம். இப்போ நம்ம அந்த உளுத்தம் பருப்பு வறுக்கிற வாசனை நமக்கு லைட்டாக வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் இது ஆல்மோஸ்ட் ரெடி. இதை நம்ம எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். ஸோ இப்போது முருங்கைக்கீரை நம்ம வறுத்து வச்சிட்டோம், பருப்பு நம்ம வறுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம சேர்க்குறது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா. இந்த தனியா லைட்டாக நமக்கு வறுத்து வரப்பவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இந்த மிளகு லைட்டாக சூடாகி வரப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ஒரு ஏழுலேருந்து எட்டு காஞ்ச மிளகாய்.
ஸோ லைட்டாக நமக்கு அந்த வாசனை வந்து வரப்பே தெரியும். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி கலர் மாறிட வேண்டாம். இந்த மிளகாய் வந்து நம்ம சேர்த்தது வந்து நல்லா சருகு மாதிரி நமக்கு நல்ல சத்தம் கேட்கும். ப்ளஸ் அந்த வாசனை மிளகு, ஜீரகம், தனியா இந்த வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் சூடாகி நல்ல அந்த வாசனை வரப்பே அதை நம்ம எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். ஸோ ஃபைனலாக இது நம்ம இறக்குறப்போ கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிகை அப்படின்னு சொல்லலாம் பெருங்காய பொடி போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூடு இருக்கிறப்பவே ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம தட்டை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம தனித்தனியாக மூணு வகையாக நம்ம வறுத்துட்டோம். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை, அதே மாதிரி பருப்பு தனியாக ரெண்டும் சேர்த்து வறுத்துருக்கோம், மீதி இருக்கிற நம்ம பொருள்லாம் சேர்த்து வறுத்துருக்கோம். ஸோ இதை உப்பு கொஞ்சம் சேர்த்து வீட்டில் இருக்கிற மிக்சர் கிரைண்டரில் அரைச்சி இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. ஏன்னா இதில் முக்கியமானதே அந்த ப்ராசஸ் தான். அந்த கீரையை வந்து எந்த அளவுக்கு நம்ம க்ரீனாக அந்த கலரை ரீட்டைன் பண்ணுறோம் அதான் ரொம்ப முக்கியம். முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் நிழலில் வளர்த்தி கூட பண்ணலாம், இல்லை அப்படி குயிக்காக பண்ணணும்னா இன்றைக்கி நம்ம பண்ணி காட்டுற மாதிரி பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.